மகிழ்வான மாற்றங்கள் இறைவியுடன் முகூர்த்தப்பட்டு மற்றும் விசேஷ ஆடைகள் பிரத்யேகமாக இறைவியில் வேலைச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம். UAE டீம்ல விளையாடுற ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ் மேட்சுக்கு நடுவில் தமிழ்ல பேசின வீடியோ சோசியல் மீடியாஸ்ல பயங்கர வேலை ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நடந்துட்டு இருக்கிற T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கும் UAEக்கும் மேட்ச் நடந்துருச்சு. அதுல UAE பவுலரான கார்த்திக் மெய்யப்பன் இவர் போலிங் போடும்போது பாத்தீங்கன்னா கீப்பரா நின்று இருந்த அரவிந்த் அவர் வந்துட்டு கார்த்திக் கிட்ட தமிழ்ல பேசுற ஆடியோ சோசியல் மீடியாஸ்ல பயங்கர வேலை ஷேர் ஆயிட்டு இருக்கு. சோ ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் ஒரு ஷாட் ஆனதுக்கு அப்புறமா திரும்பி அடிப்பாண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் கிட்ட அந்த கீப்பர் சொல்றாரு. ஆக்சுவலா கார்த்திக் அண்ட் அரவிந்த் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சென்னையில பிறந்தவங்க தான். பட் இப்போ UAE டீமுக்காக விளையாண்டு இருக்காங்க. சோ அப்படி விளையாண்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஈஸியா கான்வர்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ ரீசெண்டா கூட தினேஷ் கார்த்திக்கும் அஸ்வினும் பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசின ஆடியோஸ் தான் சோசியல் மீடியாஸ்ல பயங்கர வேலை ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து அடுத்த நாளை பாத்தீங்கன்னா UAE டீம்ல விளையாடுற பிளேயர்ஸும் இதே மாதிரி தமிழ்ல பேச அந்த ஒரு விஷயம் எல்லாரோட கவனத்திற்கும் வந்திருக்கு. சோ யூஸ்வலாவே நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த கண்ட்ரி ஒன்னா இருக்கும் பட் விளையாடுற கண்ட்ரி வேற இருக்கும். சோ அங்க போயிட்டு சிட்டிசன்ஷிப் எல்லாம் வாங்கிட்டு அந்த கண்ட்ரிக்காக விளையாடுவாங்க. சோ கிரிக்கெட் வரலாற்றிலே பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ், கெவின் பீட்டர்சன், ஆயன் மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரில பிறந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா UAEக்காக கார்த்திக் மற்றும் அரவிந்த் விளையாண்டுருக்காங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்தியால சென்னையை சேர்ந்தவங்க தான். சோ அவங்க மேட்ச் அப்ப தமிழ்ல பேசின ஒரு விஷயம் எல்லாராலையும் பயங்கர ஆச்சரியமா பார்க்கப்பட்டிருக்கு. உலகத்துல எந்த மொழிக்கு போனாலும் அங்க ஒரு தமிழ இருப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி என்னதான் அவங்க வேற கண்ட்ரிக்கு விளையாண்டுருந்தாலுமே அவங்களுக்கு தமிழ் மொழி மேல இருக்கிற பற்ற கண்டிப்பா பிரிக்க முடியாது. சோ அந்த வகையில இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாஸ்ல பயங்கர வேலை ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். மகிழ்வான மாற்றங்கள் இறைவியுடன் முகூர்த்தப்பட்டு மற்றும் விசேஷ ஆடைகள் பிரத்யேகமாக இறைவியில் வேலைச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம்.